வாடிவாசல் படத்திற்கான பணிகள் துவங்கிவிட்டதாக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இயக்குநர் வெற்றிமாறன் கூறியுள்ளார். நடிகர் சூர்யாவும் இயக்குநர் வெற்றிமாறனும் வாடிவாசல் படத்தின் மூலம் முதன்முறையாக கூட்டணி அமைக்க உள்ளதாக கடந்த 2020 அறிவிப்பு வெளியானது. இப்படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க உள்ளதாகவும் ஜி வி பிரகாஷ்குமார் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் அடுத்தடுத்து அறிவிப்புகள் வெளியாகின. அதன் பிறகு ஒரு நாள் மட்டும் வாடிவாசல் படத்திற்கான டெஸ்ட் ஷூட் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளும் கடந்த ஆண்டு நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளுக்கு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு வாடிவாசல் குறித்து எந்த அப்டேட்களும் வெளியாகவில்லை. இதனால் குழப்பத்துடன் இருந்த ரசிகர்களுக்கு தற்பொழுது சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இயக்குநர் வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தை பற்றி பேசியுள்ளார். அப்படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், வாடிவாசல் படத்திற்கான அனிமேட்ரானிக்ஸ் பணிகள் தற்போது லண்டனில் நடைபெற்று வருவதாக கூறினார். இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பை முடித்த பின்னர் வாடிவாசல் பட ஷூட்டிங் தொடங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சூர்யா பயிற்சி எடுத்து வரும் ஜல்லிக்கட்டு காளை போன்று ஒரு ரோபோ காளை ஒன்றையும் உருவாக்கி வருவதாகவும் அதற்கான பணிகள்தான் தற்போது நடைபெற்று வருகிறது என வெற்றிமாறன் தெரிவித்தார். வாடிவாசல் படம் குறித்த அப்டேட்டை வெற்றிமாறனே கூறியிருப்பது சூர்யா ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.